நிறைய பேர் என்கிட்ட கேட்ட க்வெஸ்சன் என்னன்னா, ட்ரேடிங் ஐடியாஸ் நீங்க எப்படி ஜென்ரேட் பண்றீங்க, ஒரு ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜி இப்படி தான் பண்ணணும் அப்படிதான் பண்ணணும்ன்ற அந்த ஒரு ஐடியா எங்க இருந்து வருது அப்படி நிறைய பேர் கேட்டாங்க. ஸோ இந்த வீடியோவில் நான் ஒரு முக்கியமான ஒரு 3-4 சைட்ஸ் ரெகுலராக நான் ரெஃபர் பண்ண செக் பண்ணுவேன் யூஸ்வலி. அதுலேருந்து தான் நான் எடுத்து ஓகே இந்த பர்டிகுலர் ஐடியாவை இந்தியன் மார்க்கெட்ஸுக்கு டேக்கணும் இம்ப்ளிமெண்ட் பண்ணலாமா, இல்லை கிரிப்டோ மார்க்கெட்டுக்கு இம்ப்ளிமெண்ட் பண்ணலாமான்ற ஒரு ஐடியாஸ்லாம் அந்த ரெஃபரன்ஸ் வெப்சைட்ல தான் இருக்கும். ஸோ இந்த வீடியோவில் எந்தெந்த ரெஃபரன்ஸ் வெப்சைட்ஸ் நான் யூஸ் பண்ணுறேன், அதுலேருந்து நீங்கள் எப்படி ஒரு ட்ரேடிங் ஐடியாஸை நீங்கள் எடுக்கலாம், அதை எப்படி நீங்கள் டெஸ்ட் பண்ணலாம் அப்படின்றத அந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஃபஸ்ட் அண்ட் ஃபோர்மோஸ்ட் ரூல், என்ன பண்ணுன்றதை விட என்ன பண்ணக்கூடாதுன்னு ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன். எனி ஸ்பெசிஃபிக் யூடியூப் வீடியோஸ் மில்லியன்ஸ் ஆஃப் வியூஸ் இருக்குது அப்படின்னா, அந்த பர்டிகுலர் வீடியோ ஏதாவது ஒரு ஸ்ட்ராட்டஜியை பற்றி இருந்ததுன்னா அதை அவாய்ட் பண்ணிவிடுங்க. ஏன்னா அது நார்மலி எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு கிளிக் பைட் வீடியோவாக இருக்கலாம், அது நார்மல் கான்செப்டாக இருக்கலாம், அது ஆல்ரெடி சேச்சுரேட் ஆகி பாப்புலர் ஆகி பெருசாக அதுலேருந்து ஒரு ஆல்ஃபா இருக்காது. ஸோ அதனால் அந்த மாதிரி வியூஸை ஃபஸ்ட்டு அந்த மாதிரி வீடியோஸை ஃபஸ்ட்டு இக்னோர் பண்ணிவிடுங்க. அண்ட் செகண்டு, நான் இப்போ எக்ஸ்பிளைன் பண்ணுற எல்லா வெப்சைட்டுமே சொல்ல போகிற எல்லா வெப்சைட்டுமே இந்தியன் வெப்சைட்டே கிடையாது, எல்லாமே யூஎஸ் பேஸ்டு தான். ஸோ அதில் இருக்கிற கோர் பிரின்சிபலை மட்டும் தான் நம்ம கவனிக்கணும், அதை வச்சு நம்ம எப்படி இந்தியன் மார்க்கெட்ஸில் ட்ரேட் பண்ணலாம் அப்படின்னு தான் பார்க்கணும். ஸோ அது ரிலேட்டடாக என்னென்ன வெப்சைட்ஸ்ன்றது ஒன்று ஒன்றா பார்ப்போம். ஸோ நெக்ஸ்ட் வெப்சைட் பார்த்தீங்கன்னா BetterSystemTrader.com அப்படின்னு ஒரு வெப்சைட். இந்த வெப்சைட் வந்து பேசிக்கலி ஒரு கான்வர்சேஷன் இன்டர்வியூ வித் ரெஸ்பெக்ட் டு வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் ட்ரேடர்ஸ். இப்போ ஈலண்ட் மார்க்கெட்ஸில் ஃபேஸ் டு ஃபேஸ் இருக்கு இல்லையா, அந்த மாதிரி தான் இது. ஸோ இதில் அக்ராஸ் த வேர்ல்டுலேருந்து இருக்கிற ஒரு பெஸ்ட் ட்ரேடர்ஸ் எல்லாருமே சேர்ந்து தே லேவ் அ கான்வர்சேஷன், அவங்களோட இன்சைட்ஸை இதில் ஷேர் பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த வெப்சைட்டில் போனீங்கன்னா இந்த மாதிரி பாட்காஸ்ட்னு இருக்கும். ஸோ ஆல்மோஸ்ட் ஒரு 220 பாட்காஸ்ட் கிட்ட இருக்கும். ஸோ இந்த பர்டிகுலர் பாட்காஸ்ட் இதுலேயும் இருக்கும், ப்ளஸ் பெட்டர் சிஸ்டம் ட்ரேடர்ன்ற ஒரு சேனல்லையும் இருக்கும். ஸோ அந்த யூடியூப்ல அந்த சேனல் போனீங்கன்னா அதில் நிறைய இந்த மாதிரி இன்னும் அக்ராஸ் த வேர்ல்டில் ஏகப்பட்ட ஹெஜ் ஃபண்ட் மேனேஜர்ஸ், ஏகப்பட்ட பெஸ்ட் ட்ரேடர்ஸ் அவங்களோட இன்டர்வியூ இருக்கும், அவங்க அதை ஷேர் பண்ணியிருப்பாங்க. மொத்தமாகவே இந்த வீடியோவோட சப்ஸ்கிரைபர் கவுண்ட் பார்த்தீங்கன்னா 22,000 தான் இருக்கும். பட் ஆனால் இங்கே வந்திருக்கிற ஒவ்வொருத்தருமே தி பெஸ்ட் ட்ரேடர்ஸ். ஸோ அவங்களோட நோ விஷயம்லாம் நீங்கள் லேர்ன் பண்ண யூ ஹேவ் மோர் இன்சைட்ஸ். ஸோ அதுலேருந்து கூட நான் நிறைய விஷயம் கற்றுக்கிட்டு நான் இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கிறேன். ஸோ இன்கேஸ் இந்த வீடியோ வந்து ஃபுல்லாக எனக்கு 1 hour பார்க்க முடியல, பட் அந்த 1 hourல இருக்கிற விஷயத்தை மட்டும் உங்களுக்கு இன்னும் வேணும் சம்மரைஸ் பண்ணி வேணும்னா ஜஸ்ட் அந்த வீடியோவை நீங்கள் காப்பி பண்ணி நான் சாட் ஜிபிடியில் போயிட்டு இந்த மாதிரி போட்டிங்கன்னா லைக் அந்த வீடியோ லிங்கை போட்டுட்டு கோ த்ரூ திஸ் வீடியோ அண்ட் செம்மரைஸ் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ், ஒரு 15 இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் கொடுனா அதுவே அந்த வீடியோவில் இருக்கிற இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ்லாம் கொடுத்துரும். ஸோ அதை பேஸ் பண்ணி கூட நீங்கள் தெரிஞ்சிக்க ஆரம்பிக்கலாம், ஈஸியாக படிக்க ஆரம்பிக்கலாம். அண்ட் லாஸ்ட் வெப்சைட் வந்து ஆல்வரேஸ் குவாண்ட் அப்படின்னு ஒரு வெப்சைட் இருக்குது. இவர் யாருன்னா சீசர்னு ஒருத்தர், அவர் வந்து இந்த ஆமி புரோக்கரில் ஏகப்பட்ட ஏஎஃப்எல் எழுதியிருக்காரு, ஏகப்பட்ட கோடிங் எழுதியிருக்காரு. நான் இனிஷியல் பீரியடில் நான் வந்து ஆமி புரோக்கர் கற்றுக்கணும்னு நினைக்கும் போதெல்லாம் இவரோட இன்னும் வெப்சைட் தான் நான் ரெஃபரன்ஸ் வெப்சைட்டை பார்த்துருப்பேன். இன்கேஸ் ஆமி புரோக்கர் கோர்ஸஸ்னால் ஏதாவது வேணும்னா கூட இன்னும் அவர் நிறைய கோர்ஸஸும் கண்டக்ட் பண்ணியிருக்காரு. இதில் பார்த்தீங்கன்னா அவர் நிறைய பிளாக்ஸ் எழுதியிருக்காரு. அந்த பிளாக்ஸ் எல்லாமே ஒரு பேக் டெஸ்ட் பண்ண ஒரு விஷயம். சரி, சப்போஸ் 30% செல் ஆஃப் சிக்னல் அப்படின்னு ஒன்று இருக்குன்னா, இன்கேஸ் மார்க்கெட் ஒரு 30% செல் ஆஃப் ஆச்சுன்னா அது பியர் டெரிட்டரிக்கு போயிருமா, இல்லை புல்லிஷ் டெரிட்டரியில் இருக்குமா. அண்ட் அதே மாதிரி ஏகப்பட்ட நோ ரிசர்ச் பேக்டின் மீன் ரிவர்ஷன், ட்ரெண்ட் ஃபாலோயிங் அந்த மாதிரி ஒவ்வொன்றா இருக்கும். ஸோ மீன் ரிவர்ஷன் வெர்சஸ் ட்ரெண்ட் ஃபாலோயிங்கான பேக் டெஸ்ட்டாக இருக்கட்டும், அண்ட் அதே மாதிரி வேறு ஏதாவது ஒரு ஸ்பெசிஃபிக் ஸ்ட்ராட்டஜிஸோட பேக் டெஸ்ட், ETFs பேக் டெஸ்ட் பண்ணால் அந்த ETFs ரிலேட்டடாக இருக்க பேக் டெஸ்ட்டு, அதில் இருக்கிற டிஃப்ரெண்ட் ETF ஸ்ட்ராட்டஜிஸு, அந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயத்தில் இருக்கும். ஸோ இதுவும் கூட ஒன் ஆஃப் த பெஸ்ட் ரெஃபரன்ஸ் சைட். அண்ட் லாஸ்ட் ஒன் ஆஃப் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் வெப்சைட்ன்றது வந்து SSRN. இது வந்து ஒரு ரிசர்ச் ஜேர்னல். இதில் வந்து அக்ராஸ் த வேர்ல்டில் இந்த ரிசர்ச் அகாடமிக்ஸில் இருக்காங்க இல்லையா, PhDs பண்ணுறவங்க, இவங்கெல்லாம் வந்து ஒரு ரிசர்ச் பண்ணி ஒரு பேப்பர் பப்ளிஷ் பண்ணியிருப்பாங்க. அந்த பேப்பரை நீங்கள் படித்தா கூட யூ ஹேவ் அன் ஐடியா, ஓகே ப்ராபப்ளி இந்த மாதிரி கூட யோசிக்கலாம் மாட்டேன். அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் நீங்கள் போய் அந்த SSRN வெப்சைட்டில், அதுக்கான லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் மென்ஷன் பண்ணுறேன், அந்த வெப்சைட்லாம் போயிட்டு ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜி அப்படின்னு போட்டிங்கனாலே ஏகப்பட்ட ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜிஸ் எல்லாம் வரும். ஸோ நோ கேன் டே ட்ரேடிங் ரியலி பி ப்ராஃபிட்டபிள்னா, அவங்க ஒரு 100 years ஆஃப் டேட்டா வச்சு அது ஏன் ஆவரேஜ் ப்ராஃபிட் பர் ட்ரேட் எப்படி இருக்கு, இன்கேஸ் கேப் ட்ரேடிங் வேணும், ஆப்ஷன்ஸ் ட்ரேடிங் வேணுமா, நீ என்ன வேணாலும் மென்ஷன் பண்ணலாம். சே சப்போஸ் இங்கே வந்து நான் கேப் ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜி அப்படின்னு போட்டு சர்ச் பண்ணேன்னா, யாராவது கேப் ரிலேட்டடாக சர்ச் பண்ணியிருந்தாங்கன்னா, ரிசர்ச் பண்ணியிருந்தாங்கன்னா அதுக்கான இன்ஃபர்மேஷன் அதில் வரும். ஸோ ஓவரால் கேப் எஃபெக்ட் மார்க்கெட்டில் எப்படி இருக்கும், அதுக்கான இன்ஃப்ரன்ஸ் என்ன, ஸோ மல்டிபிள் திங்ஸ் இந்த மாதிரி தான். இந்த 8K ட்ரேடிங் கேப் அப்படின்னு ஒன்று இருக்குன்னா, ஜஸ்ட் நீங்கள் அதை ஓப்பன் பண்ணும் போது அதுக்குள்ளே மல்டிபிள் விஷயம் இருக்கும். ஸோ அதை பேஸ் பண்ணி நீங்கள் இன்னும் ஃபர்தராக அதுக்கான லைக் ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் அப்ஸ்ட்ராக்டில் பார்த்தீங்கன்னா, வென் சிக்னிஃபிகண்ட் ஈவெண்ட் அக்கர்ஸ் ஃபார் அ பப்ளிக் ட்ரேடட் கம்பெனி, அதோட ஓவரால் கேப் எப்படி இருக்குது, அண்ட் இன்கேஸ் அந்த கேப்பை நீங்கள் ட்ரேட் பண்ணிங்கன்னா பாசிட்டிவாக இருக்கா நெகட்டிவாக இருக்கா, அந்த மாதிரிலாம் ஒரு ஓவரால் ரிசர்ச் டீட்டெயில் ரிசர்ச் இருக்கு. ஸோ இதுவும் ஒன் ஆஃப் த வெரி யூஸ்ஃபுல் வெப்சைட். ஸோ இதுதான் ஐ வாண்ட் டு கன்வே. இந்த 4 வெப்சைட்டுமே என்னோட நோ மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ரெஃபரன்ஸ் வெப்சைட் மாதிரி, இதுலேருந்து தான் நான் நிறைய ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜிஸ்லாம் நோ கிரியேட் பண்ணலாம், இல்லை மணி மேனேஜ்மெண்ட் பிரின்சிபல்ஸ், ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் பிரின்சிபல்ஸ் எதுவாக இருந்தாலும் ஏதாவது ஒரு இன்ட்ரெஸ்டிங் ஐடியா இருந்ததுன்னா
ஐ கெட் டு நோ ரிசர்ச் ஃப்ரம் தீஸ் வெப்சைட்ஸ். அதில் இருந்து எடுத்து தான் ஐ ட்ரை டு டெவலப் இட். ஸோ ஹோப் யூ ஃபவுண்ட் இட் ரியலி ஹெல்ப்ஃபுல். இன்கேஸ் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ்னால் நீங்கள் கமெண்ட்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள், நான் அட்ரஸ் பண்ணுறேன். சி யூ கைஸ், பாய்.